சொல்லாமா? ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு முன்பாக நடந்த சிலிண்டர் வெடிப்பு, அதன் வாயிலாக ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதனுடைய ஆரம்ப கட்ட முயற்சி இறைவனுடைய கருணையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோட்டை சங்கமேஸ்வரர் பல நூற்றாண்டுகளாக கோவையை காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். தீபாவளி சமயத்தில் மிகப்பெரிய அளவிலே குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தி இங்கு நூற்றுக்கணக்கான மக்களை கொல்வதற்காக திட்டம் தீட்டிய சதி அந்த இறைவனுடைய கருணையால் அவருடைய வாயிலேயே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சஷ்டியினுடைய முதல் நாள். ஹிந்து மக்களுடைய நம்பிக்கை அதர்மத்தை அழிப்பதற்காக இறைவன் முருகன் எப்படி போரிட்டு சூரசம்ஹாரம் செய்தாரோ அதுபோல ஒரு சூரசம்ஹாரம் இந்த மண்ணிலே கோவை மக்களை காப்பாற்றுவதற்காக நடைபெற்றிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பல பேர், பலருடைய குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் யாரோரெல்லாமோ கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் அத்தனை பேரையும் இந்த இறைவன் காப்பாற்றி இருக்கிறான். இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநகர் மாவட்ட நிர்வாகிகளோடு கோயிலுக்கு வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றி வழிபாடு செய்தோம். தமிழகத்தில் சாதாரணமாக நடைபெறக்கூடிய குற்ற செயல்களுக்கு கூட, அல்லது ஏதேனும் எங்காவது ஒரு தற்கொலை நடந்தால் கூட, வரிசையாக அணி கட்டிக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று பார்ப்பதும், அது தொடர்பாக விளக்கங்களையும் தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒருவர் கூட இதுவரை கோவை வரவில்லை, இந்த இடத்தை பார்ப்பதற்கு வரவில்லை. இந்த கோவை மக்களுக்கு, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம், எந்த காரணம் கொண்டும் இந்த மண்ணிலே இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், துணை நிற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு அரசியல் தலைவர் கூட இங்கு வரவில்லை. சரி, அவர்களெல்லாம் கூட விடலாம். இந்த மாநிலத்தை காப்பாற்றுகின்ற காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னா கூட சரிங்க, நம்மளுக்கு கிடைச்ச முதல்வர் அவ்வளவுதான், அவர் தான் இந்து பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ள ஒரு ஏக்க மக்களுக்கு இருக்கும், நம்ம முதல்வரும் நம்மளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரான்னு. வாழ்த்து சொல்லனா பரவாயில்ல, கோவை இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது, இதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநகரம், அதற்கு 98 குண்டுவெடிப்பிற்கு பின்பாக கூட இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய பல்வேறு தலைவர்களை இந்த மண்ணிலே நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். இம்மாதிரியெல்லாம் பயங்கரவாத செயல்கள் நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் முதல்வர் வந்து பார்க்காதது மட்டுமல்ல, இது பற்றி வாயை கூட திறக்காதது கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே மாநிலத்தினுடைய முதல்வர் கோவையை இன்னும் மனதிற்குள்ளே பழிவாங்கும் எண்ணத்தோடு தான் நடத்துகிறாரா என்கின்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. எல்லாவற்றிற்கும் பத்திரிகை அறிக்கை கொடுக்கின்ற முதல்வர், தங்களுடைய அமைச்சர்கள் வாயிலாக பதிலளிக்கின்ற முதல்வர் இது பற்றி ஏன் வாயை திறக்க மறுக்கிறார்? காவல்துறையினுடைய புலனாய்வு நடவடிக்கைகள், அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புகள் எல்லாம் நடக்குது. டிஜிபி வந்துட்டு போயிருக்காரு, அரெஸ்ட் பண்றீங்க, கரெக்டு. ஆனால் இந்த மக்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். இம்மாதிரியான செயல்களை ஒருபோதும் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். இம்மாதிரி தொடர்பு இருக்கக்கூடிய இயக்கங்கள், இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் ஜெயிலிலே இருந்து கொண்டு இம்மாதிரி நடவடிக்கைகளை தூண்டிவிடுகின்ற அல்லது திட்டம் தீட்டுகின்ற நபர்கள் தமிழகத்திலே இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் முதல்வருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. உளவுத்துறை முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகிறது. 75 கிலோ வெடிமருந்து, சிசிடிவி அவர்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது மனசு பதறுகிறது. தீபாவளி சமயத்தில் இந்த இடத்துல பக்கத்தில் 200 மீட்டர் தூரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள்
தங்கள் குடும்ப குழந்தை குட்டிங்களோட வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதும் போக்குவரத்துக்காக இந்த நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செயல் நடைபெறுவது, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. தமிழக காவல்துறையும் சரி, தமிழக முதல்வரும் சரி, உடனடியாக தமிழக மண் பயங்கரவாத செயல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றால் இந்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதல்வர் இதில் கௌரவம் பார்க்க வேண்டாம். மக்களுடைய உயிரோடு விளையாடாதீர்கள் தயவு செய்து. ஏனென்றால் இதில் தொடர்பெடுக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை விசாரித்திருக்கிறது என்பதை மாநகர காவல்துறை ஆணையர் ஒத்துக்கொள்கிறார். இவர்களுடைய தொடர்புகள் தமிழகத்திற்குள்ளாக மட்டுமல்ல, சர்வதேச அளவில் கூட இவர்களுடைய தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக காவல்துறை மட்டுமே இந்த விசாரணையை மேற்கொண்டு அதில் நிறைவாக ஒரு முடிவினை எட்ட முடியாது. ஆகவே தமிழகத்தினுடைய முதல்வர் உடனடியாக இதை NIA-விடம் விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். தமிழகத்தில் இது தொடர்புடைய இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய இயக்கங்கள், இவர்களை பற்றியெல்லாம் தீர விசாரித்து தமிழகம் மீண்டும் ஒரு முறை இம்மாதிரி பயங்கரவாத செயல்களுக்கு இலக்காகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. மேற்கொண்டு இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக இந்த சம்பவத்தில் தமிழக அரசு நடந்து கொள்கின்ற விதத்தை பற்றி, கட்சி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி இன்று எங்களுடைய ஆஃபீஸ் வேரர்ஸ் மீட்டிங் இருக்குது, அதற்கு பின்பாக மாநில தலைவரிடம் கலந்தாலோசனை செய்து இந்த கோவை மக்களை பாதுகாக்க தமிழக மண்ணிலிருந்து பயங்கரவாத செயல்களை முற்றிலுமாக அப்புறப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்பதை இன்று மாலை நாங்கள் முடிவு செய்கிறோம். முதலமைச்சர் வந்துட்டு அமைதியாக என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அமைச்சர்களை மேடையிலே வைத்துக்கொண்டு இது மைனாரிட்டி மக்கள் போட்டிருக்கக்கூடிய பிச்சை இந்த அரசாங்கம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் இந்த ஆட்சியில் இருக்காங்க. ஆக மைனாரிட்டி மக்களோட ஓட்டுக்காக மற்ற மக்களுடைய உயிர்களை எல்லாம் பலி கொடுக்கலாங்கிற முடிவுக்கு முதல்வர் வருகிறாரா? ஒரு பத்திரிகை அறிக்கை கூட கொடுக்கக்கூட முடியாத அளவிற்கு முதல்வருடைய கைகள் மைனாரிட்டி ஓட்டு என்கின்ற காரணத்தால் கட்டப்பட்டிருக்கிறதா? பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது என்று சொல்கின்ற நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கிறதுலையும் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கூறுவதிலேயும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் கூட ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் பேச மாட்டேன் என்று சொன்னார். அப்போது மக்களுடைய உயிரை விட உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு பெரிதாக இருக்கிறதா? என்ஐஏ அப்படிங்கிறது டெரர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அவங்க டீல் பண்ணிட்டு இருந்தா கூட மாநிலத்தினுடைய உளவுத்துறை இம்மாதிரியான நபர்கள் எந்த குற்ற செயல்களில் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை அவங்க தொடர்புடைய நபர்கள் இதில் குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்க யார் யார் குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் தான் மீடியாவில் எழுதியிருக்கீங்க தெளிவாக. இப்போ கூட ஆயிரக்கணக்கில் மக்களை திரட்டி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவங்களெல்லாம் வெளியில் ஜெயிலுக்கு கொண்டு வரணும், வெளியில் கொண்டு வரணும், ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வரணும், விடுதலை பண்ணணும்னு கோரிக்கை கொடுக்குறாங்க, சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. நான் கேட்கிறேன், இங்கு சகோதரர் திருமாவளவன் அவர்கள், திரு சீமான் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஒரே ஒரு சின்ன சம்பவத்துக்கு பக்கம் பக்கமாக அறிக்கை கொடுக்க கூடுங்க. அத்தனை பேரும் இந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் ஏன் அமைதியாக இருக்கீங்க? அதனால என்ஐஏ கிட்ட நீங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னு சொன்னால் இனிமேல் லார்ஜர் ஏரியாவில் இதில் என்ன லார்ஜர் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். மத்திய அரசோடு அரசியல் ரீதியாக நீங்கள் மோதுங்க, அரசியல் ரீதியாக எதிர்கருத்து சொல்லுங்க, ஆனால் மக்களோட உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசியல் பண்ணாதீங்க. ஆக மாநிலத்தினுடைய உளவுத்துறையும் தங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் உடனடியாக இதற்கென்றே இருக்கின்ற ஏஜென்சியோடு அவர்களுடைய தொடர்பினை வலுப்படுத்த வேண்டும். இம்மாதிரி செயல்களை கற்பனை செய்கிறது கூட பயமாக இருக்கு. 75 கிலோ வெடிப்பொருட்கள் தீபாவளி சமயத்தில் கோயம்புத்தூரில் வெடிச்சிருந்துன்னு சொன்னால் இன்றைக்கு நானும் நீங்களெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தெரியாது. இறைவனோட அருளால் எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த விஷயத்தில் தன்னோட கௌரவம் பார்க்காம
கோவைக்கு வருகை தர வேண்டும், கோவை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் சரியான உத்தரவுகளை பிறப்பித்து ஓட்டுகளை எல்லாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம், இப்போது மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என அவர் களத்தில் இறங்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன் சில சமயம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு இதை கொடுக்கணும், லைக் சிபிஐ விசாரணை மாதிரி ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கையில் நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லலாம், இல்லை கோர்ட்டோட உத்தரவு வரலாம். அதனால் இதில் கொடுக்கற தப்பே இல்லை. ஏனென்றால் இதில் சம்மந்தப்பட்ட நபர்களும் சரி, இங்கு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய வீரியம் சரி, இது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதியினுடைய வலைப்பின்னலாக தெரிகிறது. நன்றிங்க.